தமிழக அரசு அறிவித்த விவசாய கடன் நகை கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் பண்ண போறாங்க எந்தெந்த பேங்க்ல வச்சவங்களுக்கெல்லாம் இந்த கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க இல்ல நீங்க இந்த நகையை எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்து வரைக்கும் வச்சிருந்தீங்கனா இந்த நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அல்லது இந்த பயிர் கடன் அல்லது இந்த விவசாய கடன் இந்த கடன்ல எந்தெந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க இதற்கான புதிய அறிவிப்பு அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிவித்த அந்த ஜிஓ அதாவது அந்த அறிக்கையோட தாக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு இது மாதிரி அதாவது இது மாதிரி எல்லா அறிவிப்பும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி அறிவிப்பு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மாதிரி அறிவிப்பு பற்றி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த அறிவிப்பு பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் அதில் வந்து கொண்டே இருக்குது இப்போ வாங்க நம்ம தமிழக அரசு அறிவித்த அந்த நகைக்கடன் தள்ளுபடி அந்த விவசாய கடன் தள்ளுபடியோட ஃபுல் அறிக்கையை இப்போ பார்க்கலாம் தமிழக அறிவித்த அந்தையோட அதோட தாக்கல் பத்திரமே சொல்லலாம் இந்த தாக்கல் பத்திரம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 5ஆம் தேதி தான் இந்த தாக்கல் பத்திரம் வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க 5ஆம் தேதி இந்த ஒரு தாக்கல் பத்திரம் நமக்கு வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க 5ஆம் தேதி வந்திருக்கு இந்த தாக்கல் பத்திரத்தை யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இதை அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எதன் கீழ் அதாவது எந்த அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா விதி எண் 10 அதாவது 110 கீழ் ஆற்றிய உரை தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா 5/2/21 அன்னைக்கு இது அறிவிச்சிருக்காங்க இதில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தரமற்று எழுவாரே எல்லாம் பொறுத்துன்னு சொல்லி ஒரு குரலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க என்பது வள்ளுவனை பொய்யாமொழி உழவு தொழில் அன்று பிற தொழில்களை செய்யும் அனைவரையும் உழவர்கள் தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்தையே அச்சாணியாக போற்றுவார்கள் ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் விவசாயத்தை பொறுத்தே அமையும் அதனால்தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வேளாண்மை உள்ளிட்ட முதன்மை துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி பல திட்டங்களை தீட்டியது அதனை செயல்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடும் வழங்கினார்கள் அந்த வழியை வலுவாமல் பின்பற்றும் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசும் வேளாண் பொருட்களின் நலன் பேணவும் வேளாண்மை செழிக்கவும் பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது நம்மளோட அரசு அது மட்டும் இல்லாமல் குடி மாமரத்து மற்றும் பல்வேறு நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சிறப்பான நீர் மேலாண்மை திட்டங்களையும் வேளாண் தொழில் செழிக்க நுண்ணுயிர் பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் கூட்டு பண்ணையம் வேளாண் விற்பத்தி மையங்கள் மேம்பாடு காய்கறி பழங்கள் சாகுபடி ஊக்குவிப்பது சந்தை தொடர்பு கட்டமைப்பு திட்டம் உயர் தொழில்நுட்ப சாகுபடி பயிர் காப்பீடு திட்டம் என பல்வேறு திட்டங்களில் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மாவின் அரசால் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை பராமரிப்பு மீன்வளம் போன்ற துறைகளிலும் வேகத்தக்க முன்னேற்றத்தை மாண்புமிகு அம்மா அரசு ஏற்படுத்தியுள்ளது அதனால்தான் மாநில மொத்த உற்பத்தி மத்தியில் கால்நடை துறை பங்கும் அதிகரித்து வருகிறது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயிகளின் துயர் ஏற்படும் போதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு உதவிகரம் நீட்டியது அவர்களை காப்பதில் முன்னிலையில் இருந்து வருகிறது அதனால்தான் 2016 மாண்புமிகு இதய புரட்சி தெய்வ அம்மா அவர்களின் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 31/3/2000 வரை நிலுவையில் இருந்த 5,318 கோடி ரூபாயை 5,318 ரூபாயை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இழப்பை சந்தித்த விவசாயிகள் பெருமக்களுக்கு 2,247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரண தொகையாக மாண்புமிகு அம்மா அரசு வழங்கியது இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் வாழ்வு செழிக்க பல்வேறு நலத்திட்டங்களின்
வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்த திட்டங்களையும் எனது தலைமையிலான அரசு பதினா செயல்படுத்தி வருகின்றனர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் 2019லேருந்து 2020 ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனா பார்த்தீங்கன்னா பெருந்தொற்று காரணமாக உலக நாடுகளில் பலவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. தமிழ்நாட்டில் இதன் தாக்கம் இருந்ததால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு உள்ளாகியது. இந்நிலையில் விவசாயமும் பாதிப்புக்கு உள்ளாகியதுடன் தொடர்ந்து ஏற்பட்ட நிவார் புரவி போன்ற புயல்களாலும் அதைத் தொடர்ந்து சென்ற மாதம் பருவம் தவறாமல் பெய்த கடும் மழையாலும் பெருத்த பயிர் சேதத்தை ஏற்படுத்தியதால் கடன் பெற்ற பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பெரும் அல்லலுக்கு உள்ளாயினர். இந்த பேரிடர் அறுவைக்காரர்களுக்கு தயாராக இருந்த நெல் கரும்பு வாழை தோட்ட பயிர்களை மட்டுமல்லாது மணவாள பயிர்களையும் பெருமளவில் சேதப்படுத்தியது. வேளாண் பெருமக்களின் நலனை என்றும் அக்கறை கொண்டுள்ள எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மா அரசு மத்திய அரசின் நிதி விடுவிப்பையும் எதிர்பாராமல் சாகுபடி செய்த பயிர்களுக்கான இடுபொருள் உதவித்தொகை 1,717 கோடி ரூபாயை 16,43,000 விவசாயிகளுக்கு அதாவது 16,43,000 விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க உத்தரவிட்டு அந்த தொகையும் நேரடியாக விவசாய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் வர வைக்கப்பட்டு வருகிறதாம். இந்த இடுபொருள் உதவி தொகையானது விவசாயிகளின் துயரை துடைத்தாலும் அவர்களின் மீண்டும் பயிர் தொழிலை தொடர உதவ வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு எண்ணியது. மேலும் விவசாயிகளின் பல்வேறு விவசாய சங்கங்கள் சாகுபடி பயிர்களுக்கு ஏற்படுத்த பெருத்த சேதத்தை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மேலே வலுப்பெற உதவி செய்திட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மா அரசு செயல்பட்டு வருகிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 16,43,000 விவசாயிகளின் கடன் நிலவை தொகையான 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்க 12,110 கோடியே தள்ளுபடி செஞ்சுருக்காங்களாம். அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். அதிகமாக நேசிப்பவனே அதிகமாக உதவி செய்பவன். நானும் ஒரு விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவன். வேளாண் பெருங்குடி மக்களின் இன்னலை தீர்ப்பதே எனது முதல் கடமை எனினும் இந்நிலையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையினால் பயிர்க்கடன் நிலுவையில் வைத்துள்ள 16,43,000 வேளாண் பெருமக்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி வரும் ஆண்டில் பயிர் சாகுபடி தொடர்வதை செய்வது. 2006 ஆம் ஆண்டு நடந்த சட்ட பொதுத்தொகை தேர்தலிலும் நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் அளிப்பதாக திமுகவினர் வாக்குறுதி அளித்தனர். அவ்வாக்குறுதி பார்த்தீங்கன்னா அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களின் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதே போல 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொறுத்தலின் போது நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் விரைவில் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன்களே தள்ளுபடி செய்யப்படும் என மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வாக்குறுதி அளித்தார். நாடாளுமன்றத்திலே அவரது கட்சி பார்த்தீங்கன்னா 38 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் இதில் வந்திருக்குது. இதில் என்னதான் சொல்ல வராங்கன்னா கிட்டத்தட்ட 16,43,000 விவசாயிகளுக்கு இதை தள்ளுபடி பண்ணுறாங்களாம். யாருக்கெல்லாம் இது பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நீங்களே டிஸ்பிளே தெரியுது, டீட்டெயிலாக படித்து பார்த்துக்குங்க யாருக்கெல்லாம் செல்லுபடி சொல்லி. சிரமமே இன்றி வரும் ஆண்டில் பயிர் சாகுபடி தொடர்வழிவை செய்யப்பட்டு வருகிறது. இவங்க இது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ஃபுல் அறிக்கை. உங்களுக்கு வேணுங்கிறங்க இதை ஃபுல்லாக கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழக அரசிட்டிருந்தும் வந்த அந்த ஜிஓனே சொல்லலாம். இந்த ஜிஓவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இது எந்த அதாவது குறிப்பாக போனால் எந்த பேங்குக்கு இது சூட்டபிள் ஆகும், எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வச்சவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.